வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா தொடருக்கான இனி வரவிருக்கும் வாரங்களோட எபிசோட்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சௌந்தர்யம்மா துளசி கிட்ட போயிட்டு கண்ணம்மா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு வெளிவர அந்த டைமில் பாரதி ஹேமா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம்மா துளசியை பார்த்து பேசினதை பாரதி பார்த்துடுறாரு. உடனே ஹேமா பாட்டி அப்படின்னு கூப்பிட்டுட்டு பாட்டி பின்னாடியே போகிறாங்க. என்ன ஹேமா, நீ எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு ஸ்பீடாக போயிடுறாங்க. அடுத்ததாக பாரதி ஹேமாவும் அங்கேருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் நம்ம கண்ணம்மா பார்த்திங்கன்னா அஞ்சலியை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரீமிக்ஸ் சீரியலில் நம்ம அஞ்சலி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்து சௌந்தர்யம்மா வீட்டில் இருக்காங்க நம்ம அஞ்சலி. ஆக மொத்தத்தில் கண்ணம்மா அஞ்சலியை மீட் பண்ண வராங்க. அஞ்சலி கிட்டேயும் அவங்க வந்து உண்மையை கேட்க வராங்க, ஹேமா யார் அப்படின்ற உண்மையை. யோசித்த நம்ம அஞ்சலி, ஆமாக்கா ஹேமா வந்து அநாத குழந்தை தான், ஒரு அநாத ஆசிரமத்திலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க நம்ம அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுக்கா திடீர்னு இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு அஞ்சலி கேட்க கண்ணம்மாவும், இல்லை அஞ்சலி, இது நாள் வரைக்கும் பாரதிக்கும் வெண்பாவுக்கும் பிறந்த குழந்தை தான் நான் ஹேமா நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னோட சீமந்தத்தில் தான் எனக்கு உண்மையே தெரியும், அதனால தான் கேட்டேன் ஹேமா யாரோட குழந்தை அப்படின்னு. இல்லைக்கா, அவள் அநாத ஆசிரமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த குழந்தை தான் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, அப்புறம் எப்படி அஞ்சலி நம்ம லக்ஷ்மிக்கும் ஹேமாவுக்கும் ஒரே நாளில் பிறந்த நாள் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம சௌந்தர்யம்மா சொன்ன பதிலையே அஞ்சலியும் சொல்ல அடுத்ததாக கண்ணம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் துளசியை வந்து நினச்சி பார்க்குறாங்க. அடுத்ததாக துளசியை தான் மீட் பண்ண போகிறாங்க கண்ணம்மா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.